வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தே கால் பண்ணி தெளிவடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-44-44. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் தேவி சரவணியா வந்திருக்காங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் சுகரை பற்றி அதிகப்படியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என் சுகர் பற்றின அவேர்னஸ் இப்போ இருக்க மக்களுக்கு அதிகப்படியாகவே இருக்குன்னு சொல்லலாம். சுகரோட எண்ணிக்கையும் நிறைய வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் இனிஷியல் ஸ்டேஜில் சுகர் இருக்கும்போது பல பேர் அலட்சியமாக விட்டுறாங்கன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு சுகரை பேசிக்காக செக் பண்ணும்போது தெரியாது. வேறு ஏதோ ஒரு நோய்க்கு இல்லை ஒரு அடிபட்டுருக்குன்னு போய் செக் பண்ணும்போது தான் சுகர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைனா பிளட் செக் பண்ணும்போது சுகர் இருக்குன்னு தெரியுது. தெரிஞ்ச பிறகு வந்துட்டு டக்குன்னு ஒரு மாத்திரை எடுத்துக்கலான்ற எல்லாருமே நினைக்கிறாங்களே தவிர இனிஷியல்லே இந்த சுகரை கட்டுப்படுத்துறது இல்லை சுகர் வராமல் எப்படி பராமரிக்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ பேசிக்காக என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்போது வீட்டில் இருந்தே நம்ம சுகர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு சுகர்லாம் நம்மளுக்கு இருக்குது, சர்க்கரை வியாதி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உடம்புல வந்து ஒரு அசதி வந்து ஏற்படும், பயங்கரமான ஒரு சோர்வு வந்து ஏற்படும். ஒரு வேலை செய்கிறதுக்கே வந்து பிடித்தமின்மை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஒரு வேலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும், செஞ்சால் நம்மளுக்கு வந்து ரொம்ப டயர்டாகிறது, ஒன்றும் மயக்கம் வருது, தலை சுற்றுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபஸ்ட்டே இருக்க ஆரம்பிக்கும். அப்புறம் பொதுவாக அப்புறம் நிறைய சுகர் பேஷண்ட் இனிஷியலாக வந்து நம்மளுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா மேஜராக உள்ள கம்ப்ளைண்ட்ஸ், 90% வந்து சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா நைட் டைம் வந்து ஒரு 4 times 5 times மேலே தான் வந்து யூரின் வந்து போகிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு யூரினுடைய ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ யூரின் வந்து ரொம்ப அடிக்கடி இந்த மாதிரி போகிற டைம் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தூக்கம் வந்து நம்மளுக்கு சரியாக இல்லாமல் இருக்கும். நம்மளுக்கு தூக்கமின்மை இருந்தது அப்படின்னாவே சர்க்கரை வியாதி வந்து நம்மளுக்கு குணமாகிறதுக்கு ஒரு வழி வந்து நம்மளுக்கு கொடுக்காது. தூக்கம் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி நைட் டைம் வந்து யூரின் அந்த அளவுக்கு வந்து ஜாஸ்தி வந்து நம்மளுக்கு போகக்கூடாது. அப்போது நைட் நம்மளுக்கு அந்த யூரின் வந்து ரொம்ப ஃப்ரீக்குவென்சியாக போகிறதுனாலே நம்மளுக்கு வந்து மசில்ஸில் உள்ள குளுக்கோஸ் கண்டென்ட்ஸு, மசில்ஸ்லேருந்து வெளியேறது கொலஸ்ட்ரால்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய நம்மளுக்கு வெளியேறி அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா நம்மளுக்கு சடன் வெயிட் லாஸ் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது. இது இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாமே நம்மளுக்கு யூரின் வழியாக நம்மளுக்கு வெளியேறுது அப்படின்னா கண்டிப்பாக உடல் வந்து ரொம்ப உருக்கப்படும். உடல் வந்து ரொம்ப உருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து சடன் வெயிட் லாஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டயபெட்டிஸ் வந்து இருக்கும், இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் ஏற்படும். இப்போ திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ரொம்ப சடனாக வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா போய் வந்து ஒரு சில பேர் சுகர் செக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப ஹை லெவலில் இருக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே வரக்கூடிய சிம்டம்ஸு. ஒரு சில பேர்த்துக்கு படபடன்னு வேர்த்து கொட்டும் ஒரு சில பேர்த்துக்கு, ஒரு சில பேர்த்துக்கு அதிக தாகம் எடுக்கும், அதிகமாக பசி எடுக்கும் ஒரு சில பேர்த்துக்கு. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு கீழே விழுந்துடுறாங்க, புண்ணு வந்து ஆடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. என்ன அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம், சுகர் டெஸ்ட் ஏதாவது எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சர்க்கரை வியாதி நம்மளுக்கு இருக்கும், புண்ணும் ஆடுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன சிம்டம்ஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து சுகர் இருக்கிறது நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஓகே, பேசிக்காக வீட்டில் இருக்கும்போது ரொம்ப உடல் சோர்வாக இருக்குது, ரொம்ப பசி அதிகமாக இருக்குது, தாகம் அதிகமாக இருக்குன்னா கூட சுகருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த பேசிக்கான சிம்டம்ஸ் இருக்கட்டும் மேம், இதை தாண்டி வந்துட்டு மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாங்க, வெறும் மெடிசன்ஸ் மட்டும் எடுக்கிறாங்க. ஓகே, வாழ்க்கை ஃபுல்லாக மெடிசன் எடுத்துக்கலாம், வேறு எந்த ஹோம் ரெமெடிஸும் பண்ண தேவையில்லை நினைக்கக்கூடியவங்களுக்கு அலட்சியமா விட வேற என்ன பக்க விளைவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? கண்டிப்பா இப்ப சர்க்கரை வியாதி எல்லாமே வந்து ஒரு 5 years-10 years அவங்க ரொம்ப அலட்சியமா விட்டுட்டே இருக்காங்க, மருந்துகள் எதுவும் எடுத்துக்காம விட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா உடம்பு கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ரொம்ப லீன் ஆயிரும், எலும்பு தோலுமா உடம்பாயிரும். உள்ள உறுப்புகள் எல்லாமே 7 உடற்கட்டுகளும் வந்து நம்மளுக்கு சர்க்கரை வியாதினால நம்மளுக்கு பாதிக்கப்படும். நம்ம உடம்பு வந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸும் நம்மளுக்கு வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு அந்த மேஜர் உறுப்புகள் இருக்கிற நம்மளுக்கு முக்கியமான உறுப்புகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து சர்க்கரை வியாதினால நம்மளுக்கு பாதிக்கப்படும். ஸோ அதில் மெயினான காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு நரம்புகள் வந்து பாதிக்கப்படுறதுனால நம்மளுக்கு நரம்பு தளர்ச்சி வந்து ஏற்படுது. இப்போ டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு சிறுநீரகம் வந்து நம்மளுக்கு செயலிழந்து போகிறத வந்து டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கண் பார்வை நம்மளுக்கு வந்து ரொம்ப குறைந்து இறுதி கட்டத்தில் நம்மளுக்கு கண் மங்கல் வந்து ஏற்பட்டு ஒரு சில பேர்த்துக்கு பார்வையும் ஒரு சில பேர் இழந்துடுறாங்க. அது வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு உடல் நிலையில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் தான். இந்த டயபெட்டிக் நியூரோபதி அந்த மாதிரிலாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த கால் எண்டிங்ஸ்லையும் அதே மாதிரி கை உள்ளங்கையில்
கால் பாதங்களில் நம்மளுக்கு குத்தல் மாதிரி வலிகள் வந்து ஏற்படும். ஊசி முனையால் வச்சு நம்ம எப்படி நம்ம குத்துனோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி வலி ஏற்படுமோ அந்த மாதிரி வலி சாதாரணமாகவே வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த வலிகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கால் வந்து ஒரு உணர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நம்ம ஊசியால் குத்துனோம் அப்படின்னா கூட அவங்களுக்கு எந்த ஒரு சென்சேஷன்ஸும் இருக்காது. இந்த மாதிரி மாறி ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு உள்ளங்காலும் உள்ளங்கையும் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து பெரிஃப்ரல் நியூரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே தீ மாதிரி அவங்களுக்கு எரிய ஆரம்பிக்கும். கால் வந்து ரொம்ப தீ மாதிரி எரியுது, கை வந்து ரொம்ப தீ மாதிரி எரியுது, அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து நம்ம கொஞ்ச நேரம் நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்மளுக்கு கட் ஆகுறதுனால கொஞ்ச நேரம் இருக்கையில் இருந்துட்டு வந்தோம் அப்படின்னாவே கால் வந்து மரத்து போக ஆரம்பிச்சிடும். மரத்து போயிட்டு அவங்களுக்கு ஒரு சாணியில் வந்து கால் மிதிச்சாங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி இருக்கோ அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வந்து அவங்களுக்கு நடக்கும் போதே அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து டோட்டலாக நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு ரத்த ஓட்டம் வந்து நம்மளுக்கு பாதிக்கப்படுறதுனால இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து பல் வந்து ரொம்ப விழுக ஆரம்பிச்சிடும். ஈஸியாக வந்து பல்லேருந்து ஈர் வந்து நிறைய ஈர்லேருந்து பிளட்டு ரத்தம் வந்து ரொம்ப கசிய ஆரம்பிக்கும். பல் வந்து அடிக்கடி ஃப்ரீக்வன்சியாக விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம திரும்ப அந்த டைம் வந்து நம்ம என்னடா பல் ரொம்ப ஆடுது, ரொம்ப ஃப்ரீக்வன்சியாக நம்மளுக்கு விழுக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அந்த டைம் நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணாலும் நம்மளுக்கு சுகர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மேஜராக வந்து நம்மளுக்கு அந்த வாயில் உள்ள ஜாஸ் பல்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து சர்க்கரையினுடைய அளவுகள் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிக அளவில் நம்மளுக்கு யூரின் வந்து நம்மளுக்கு போக ஆரம்பிக்குது அப்படின்னா யூரின் போகிற இடத்துல ஆண்களுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெடிப்பு கிராக்ஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் யூரின் போகிற டைம் வந்து அவங்களுக்கு பயங்கரமான எரிச்சல் வந்து அவங்களுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து டயபெட்டிஸ் நோய் வந்து ரொம்ப நாள் காலம் வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்க்கு மேலே டயபெட்டிஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெண்டான்ஸு அந்த கை மசில்ஸு விரலுக்கு விரலில் சுற்றி உள்ள மசில்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிஃப்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா விரல் வந்து இந்த மாதிரி நீட்டி அவங்களால மடக்க முடியாது. திடீர்னு விரல் வந்து ஸ்டிஃபாக இந்த மாதிரி நின்றுக்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கட் ஆயிரும். அப்போ அவங்களா வந்து கொஞ்சம் இந்த இதை வந்து நல்லா நீவி விட்டு திரும்ப அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து மூமெண்ட்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நார்மலாக அவங்களால இந்த மாதிரி வந்து கையை வந்து அந்த விரல்களை வந்து நீட்டி அசைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டெண்டான்ஸ் வந்து திடீர்னு அவங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் ஏற்பட்டு அசைக்க முடியாமல் அளவுக்கு கூட இந்த மாதிரி பாதிப்புகள் கூட டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு வந்து வர்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஓகே, இன்னும் டயபெட்டிஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் என்னம்மா? வணக்கம் மேடம், என் பேர் வந்து யமுனா. எங்கிருந்து கால் பண்ணுறீங்க யமுனா? பெங்களூர்ல இருந்து கால் பண்ணுறேங்க மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு அண்ட் எங்க மம்மிக்கு கேட்கணும். ஓகேம்மா, உங்கள் வயசு? என் வயசு 20 இயர்ஸ் ஆகுதுங்க மேம். பேசலாமா? அம்மா வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ல சைனஸ் இருக்கு, 3 இயர்ஸா இருக்குங்க மேடம். என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு சைனஸ் இருக்கு. சரி, ஓகே. நான் வந்து எனக்கு ஒரே என்ன அடிக்கடி தும்பல் வர்றது, லைக் ஒரு சைடு தலைவலி, பாரமா இருக்கிறது, கீழே கொஞ்சம் நின்ற முடியாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஓகே, அது வந்து எனக்கு இந்த மாதிரி கண்டினியூஸா இருந்து போயிச்சு 2 இயர்ஸ் பேக். நான் அது வந்து காமிச்ச லைக் நார்மல் கோல்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, ரொம்ப தலைவலி ஜாஸ்தி ஆகுது, ஸோ வேற எதுனா ப்ராப்ளம் இருக்குமான்னு சொல்லி ஸ்கேனிங் எல்லாம் பண்ணாங்க. அதுல எனக்கு வந்து அது எதுவும் இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னும் போதுதான் தெரிய வந்தது. ஸோ வேற டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு சைனஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் மேடம், எனக்கு அதுல எதுவும் ஒரு எஃபெக்ட்ஸும் தெரியல. கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்கேன், திருப்பி அதே மாதிரி தான் எனக்கு லைக் அடிக்கடி தும்பல் வர்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ அது கேக்கலாம்னு. சரி, இன்னொன்னு எங்க மம்மிக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகர் இருக்கு. ஸோ 4 to 5 இயர்ஸா இருக்கு அவங்களுக்கு சுகர். அவங்க இன்சுலின் எடுத்துட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி இதுனாலே கொஞ்சம் அலர்ஜி டைப். ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணணும். ஸோ இதை விட்டு நம்ம வந்து ஆயுர்வேதிக்கில் க்யூர் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ண முடியும். ஓகே,
இப்போ சைனசைட்டிஸும் நம்ம ஈஸியாக வந்து நம்ம சரி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தேவதாரு பட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த பட்டை மட்டும் வாங்கி வச்சு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு 3 ஸ்பூன் அளவு நல்லா போட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதை கஷாயம் வந்து ஒரு 50 ml மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு அதை காலையில் ஒருக்க, மதியம் ஒருக்க, நைட்டு ஒருக்க ஒரு 3 டைம்ஸ் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து ஒரு 50 ml மட்டும் எடுத்து குடிச்சிட்டு வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் நல்லா அதை ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சைனசைட்டிஸ் பிரச்சனை எல்லாமே வந்து நார்மலாக நம்மளுக்கு வந்து சரியாயிரும். ஒரு 60 டேஸ் வந்து நம்ம குடித்தாவே நம்மளுக்கு வந்து சரியாயிரும். இப்போ சுகருக்கு, அம்மாவுக்கு சுகருக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பெங்களூரில் வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் உங்களுக்கும் பார்த்துக்கலாம், உங்கள் அம்மாவுக்கும் போய் பார்த்துக்கலாம். சுகர் டெஸ்ட்டு வந்து எவ்வளோ அளவு வச்சுருக்கீங்க ஃபாஸ்டிங்கில், போஸ்ட்பாண்டியலில், அதே மாதிரி 3 மாதத்துக்கு எடுக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவு அந்த டெஸ்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரில் எடுத்துகிட்டு போங்க. இன்சுலின்ஸ் வந்து எவ்வளோ யூனிட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மூலிகை மருந்துகள் வந்து ஃபஸ்ட்டு இன்டேக் ஃபஸ்ட்டு கொடுப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிப்படியாக நம்ம இன்சுலினுடைய லெவல்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம குறைச்சிடலாம். வித்தின் 1 மந்தில் வந்து நம்ம இன்சுலின் வந்து நீங்கள் எவ்வளோ யூனிட் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதை கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஹெர்பல் மெடிசன்ஸ் மட்டும் 1st மந்தில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2nd மந்த் வந்து நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நல்லா குறைஞ்சிருக்கும், நார்மலுக்கே வந்துடும் நம்மளுக்கு சுகர்னுடைய லெவல்ஸு. அதுக்கப்புறம் நம்ம தைரியமாக நம்ம இன்சுலினை ஸ்டாப் பண்ணிட்டு ஹெர்பல் மெடிசன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. தொடர்ச்சியாக ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸில் வந்து நம்ம சுகர்னுடைய லெவல்ஸ் எல்லாமே அந்த HbA1c லெவல்ஸ்லாம் நம்ம நார்மல் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் மருந்துகள் வந்து வாரத்துக்கு 1 முறை 2 முறை எடுத்துகிட்டு உணவு பழக்க முறைகளும் அதே மாதிரி கரெக்டான உணவுகள் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை அதே மாதிரி எந்தெந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம், பழங்கள் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நல்ல சர்க்கரையினுடைய உணவுகள் வந்து நல்ல உணவுகளாக எடுத்துக்கணும். இப்போது நம்மளுக்கு ஒயிட் சுகர் அதெல்லாமே நம்மளுக்கு சுகரோட லெவல்ஸை வந்து ஜாஸ்தி பண்ணி விட்டுரும். ஆனால் பனை வெல்லம், நாட்டு பனை வெல்லம் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து சர்க்கரையினுடைய அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணாது. ஸோ அந்த மாதிரி செலக்டடாக நம்ம உணவு முறைகள் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சர்க்கரை வியாதியிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ இன்சுலின்லாம் எடுத்துகிட்டு இருக்கப்போ அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் பண்ணுறதே வந்து நிறைய பேர்த்துக்கு வலி வேதனையை கொடுக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு மூலிகை மருந்துக்களே சரி பண்ணிவிட்டு வாரத்துக்கு 1 முறை மட்டும் கஷாயம் வச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சர்க்கரை வியாதி வந்து குணப்பண்ணிடலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரில் வந்து பாருங்கள், அவங்களுடைய டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நேரில் வந்து பாருங்கள். ஜென்ரலாக டாக்டர்ஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம், சுகர்ன்றது வந்துட்டு ஒரு நோய் கிடையாது, அது ஒரு குறைபாடு தான். விட்டமின் டிஃபிஷியன்சி, இன்சுலின் குறைபாடு இருக்கிறதுனால தான் சுகர் வருதுன்னு சொல்லிட்டு. இந்த குறைபாடு எதனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது? ஓகே, இப்போது நம்ம பேசிக்காக நம்ம சர்க்கரை வியாதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு குறைபாடுனால நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் அது. அப்போ குறைபாடு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பான்க்ரியாஸ் வந்து நம்மளுக்கு முக்கியமாக நம்மளுக்கு வந்து இன்சுலின் வந்து நம்மளுக்கு செக்ரேட் பண்ணி கொடுக்குது. அப்போது நம்ம எடுத்துக்கிற நம்ம உணவு முறைகள் வந்து அதில் வந்து சர்க்கரை வந்து இருக்குது. ஸோ உணவு நம்ம எடுத்துக்கிறோம் அதில் வந்து நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அப்போது அது வந்து நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு வந்து கிரகிக்கப்படுது அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நம்மளுக்கு டைஜஷன் மூலமாக அதில் வந்து நம்மளுக்கு ஏற்படுற பிரச்சனை தான் நம்ம வந்து மெட்டபாலிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் அந்த மெட்டபாலிசம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு செரிமான பிரச்சனை, நம்மளுக்கு செரிமான பிரச்சனையினால் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது, அந்த செரிமானத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம மெட்டபாலிக் டிஸார்டர் சொல்கிறோம். அதனால நம்மளுக்கு சர்க்கரையினுடைய அளவு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்போ அந்த குளுக்கோஸினுடைய மாலிகுல்ஸ் வந்து நம்மளுக்கு பிளட்டில் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி அளவில் நம்மளுக்கு சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்குது. இது ஒரு காரணத்தினால நம்மளுக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்குரிய ஒரு காரணம். அதை நம்ம சீ செஞ்சிட்டோம் அப்படின்னா அதனால வரக்கூடியது வந்து நம்மளுக்கு சரியாயிரும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இன்சுலின் டெஃபிஷியன்சி, நம்மளுக்கு அந்த செரிமானமாகி வரக்கூடிய அந்த சர்க்கரை குளுக்கோஸ் 6-ஃபாஸ்பேட்டாக நம்மளுக்கு எண்டு ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து ஆற்றலாக மாற்றுறது வந்து இன்சுலினுடைய கையில் தான் இருக்குது. ஸோ அந்த இன்சுலின் வந்து அந்த குளுக்கோஸ் மாலிகுல்ஸோட வந்து பைண்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து எனர்ஜியாக நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ அது ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம எடுக்க இன்டேக்கு குளுக்கோஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் எல்லாமே வந்து நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு வந்து எனர்ஜியாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி அது நம்மளுக்கு வந்து வெளியேறிடுது. நம்ம பவர் ஆக்ஷன்ஸ் மூலமாக நம்மளுக்கு வெளியேறிடுது. எக்ஸஸாக நம்மளுக்கு ஸ்டோர் ஆகியிருக்கிறது, பிளட்டில் வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து எக்ஸஸ் குளுக்கோஸ் வந்து நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகிறது தான் நம்மளுக்கு வந்து சர்க்கரை வியாதி அப்படின்னு நம்மளுக்கு காமிக்குது. அப்போது இது பேசிக்காக நம்ம வாக்கிங் நம்ம போனோம் அப்படின்னாவே நம்மளுக்கு இன்சுலின் வந்து நம்மளுக்கு பைண்ட் ஆக ஆரம்பிச்சிடும், அதனுடைய ரிசப்டாஸ் எல்லாம் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும், செல்ஸும் நம்மளுக்கு சேர்த்து நம்மளோட எனர்ஜி வந்து நம்மளுக்கு பேர்ன் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னா
நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுகரினுடைய லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஊட்டச்சத்து உள்ள உணவுகள், நம்மளுக்கு குளுக்கோஸும் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரியான உணவுகள் தான் நம்ம அந்த டைம் நம்ம எடுத்துக்கணும். அப்படி நம்ம எடுத்துக்காமல் இருக்கவங்களுக்கு தான் வந்து வெயிட் லாஸு, எனர்ஜி வந்து இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கிறது, உடல் வந்து ரொம்ப உருக்கிற மாதிரி அளவுக்கு அவங்களுக்கு வந்து சென்சேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து சுகரினுடைய லெவல்ஸை வந்து நார்மல் படுத்துறதும் இல்லாமல் ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் வந்து எடுத்துக்காமல், இப்போ எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரைஸை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ரைஸில் தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த். சவுத் இண்டியன் ஃபுட் வந்து நம்மளுக்கு ரைஸ் தான். ஸோ நம்ம நாட்டில் விளையிறது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் உணவுகள் ஊட்டச்சத்து உள்ள உணவு வந்து நம்ம கொடுக்க தான் செய்யும். ஸோ அந்தளவுக்கு நம்ம சிகப்பரிசி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம், கைக்கூத்தல் அரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது தான். சுகரை வந்து நம்மளுக்கு கண்ட்ரோலும் பண்ண செய்யும். நம்மளுக்கு அதே மாதிரி நல்ல மணிச்சம்பா அரிசி நாடுகின்ற நீரிழிவை போக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மணிச்சம்பா அரிசிலாம் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா அது சமைச்சு வாரத்துக்கு ஒரு சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டயபெட்டிஸ் வந்து நம்மளுக்கு சரியாயிரும். அப்போது இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்காமல் இருக்கும்போது தான் ஒரு சில பேர்த்துக்கு லோ சுகர் அந்த மாதிரி போகுது. மாத்திரை மட்டும் எடுத்துகிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி இன்சுலின் எடுத்துகிட்டு இருப்பாங்க, சரியான டயட் வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. அப்போது லோ சுகர் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு டயட்டும் வந்து நம்மளுக்கு காரணம். ஸோ நல்ல டயட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சர்க்கரையோட லெவலும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு பிளட் சாம்பிள் வந்து ரெண்டு பிளட் சாம்பிள் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஒரு பிளட் சாம்பிளில் குளுக்கோஸ் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி அதை வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம். அப்போ குளுக்கோஸினுடைய லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும், அதை பார்க்குறப்போ ஜாஸ்தியாக இருக்கும். அதோடு சேர்த்து ஃப்ரக்டோஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு குளுக்கோஸினுடைய லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃப்ரூட்ஸில் வந்து நம்மளுக்கு ஃப்ரக்டோஸ் வந்து நம்மளுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும். அப்போது ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு சேர்றப்போ நார்மலாகவே நம்மளுக்கு சுகரினுடைய லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு குறையத்த ஆரம்பிக்கும். ஃப்ரூட்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கணுமோ அந்த முறையில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். கனிஞ்ச பழமாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு சில பழங்கள்லாம் தோலோடு சாப்பிடணும் அப்படின்னா அது வந்து தோலோடு தான் நம்ம சாப்பிட்டாகணும். ஸோ அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு நேச்சுரலாகவே நம்மளுக்கு குளுக்கோஸினுடைய லெவல்ஸ் வந்து நம்ம உடம்புலேயே வந்து நார்மலாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சர்க்கரை வியாதியிலேருந்து முழுமையாக நம்ம குணமடைஞ்சு வெளியே வந்துடலாம். ஓகே, நிச்சயமாக மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? நந்தினி மேம். எங்கிருந்து கால் பண்றீங்க நந்தினி? திருநெல்வேலியிலிருந்து கூப்பிடுறேன் மேம். ஓகே நந்தினி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் தம்பிக்கு சுகர் இருக்கு, அதை பத்தி கேட்கணும் மேம். ஓகே, அவரோட வயசு என்னம்மா? 19 ஆகுது. ஓகே, பேசலாமா? அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். தம்பிக்கு வந்து 19 வயசு ஆகுது மேம். அவருக்கு 15 வயசுல இருந்து சுகர் இருக்கு. சரி, அவன் ஸ்கூல் படிக்கும் போதே இருக்கு, இப்ப காலேஜ் போயிட்டு இருக்கான். ஆனா காலேஜ்ல எல்லா யாரு பசங்க குடுக்கறது எல்லாமே சாப்பிடறதுனால அவனுக்கு சுகர் வந்து ஒரு கண்ட்ரோல்லே இருக்க மாட்டேங்குது. சரி, அவனுக்கு கூட்டிகிட்டே தான் போது. அடுத்த ஸ்டெப் அவனுக்கு வந்து இன்சுலின் போடுற, இப்போ வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருக்கான். இன்சுலின் போடணும், வந்து ஃபுட்ல வந்து எந்த இதுமே இருக்க மாட்டேங்கான், எல்லாமே சாப்பிட்டுருக்கான். அதனால இன்சுலின் போடுற மாதிரி அடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான் இன்சுலின் போடாம டேப்லெட்லயே கொண்டு போயிடலாம, இல்ல வேற ஏதாவது இந்த மாதிரி ஹெர்பல் சாப்பிட்டா அவங்க சரியாயிருமாங்க? ஹெர்பல் சாப்பிட்டா கண்டிப்பா நம்ம நார்மல் பண்ணி கொண்டு வந்துடலாம். சரியா, ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி உணவு பழக்கம் வந்து அவங்களுக்கு சரியா கட்டுக்குள்ள இல்லை அப்படின்னா டெய்லி அவங்கள வாக்கிங் இல்லாட்டி ரன்னிங் போக சொல்லிடுங்க. சின்ன பசங்க தானே, நல்லா ரன்னிங் மாதிரி டெய்லி போக சொல்லிடுங்க. நேச்சுரலா அவங்களுக்கு சுகரினுடைய லெவல்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். 1 week நல்லா ரன்னிங் போக சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் வந்து அவங்களை எடுத்து பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சுகரினோட லெவல்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கும். இதெல்லாம் இயற்கையாவே குறையறதுக்குரிய ஒரு வழி. சரியா, அதை ஃபாலோ பண்ணிட்டு நான் கொடுக்கக்கூடிய ஹெர்பல் மெடிசின்ஸ் வந்து எடுத்துட்டு வாங்க, கண்டிப்பாக நம்ம சரி பண்ணிடலாம். கொடுக்கக்கூடிய மூலிகை சாறு மட்டும் கொஞ்சம் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதுமானது. சுகரினுடைய லெவல்ஸும் நார்மல் ஆயிரும், உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. சரியாம்மா, இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து திருநெல்வேலியில் எங்களோட மருத்துவமனை இருக்குமா, நீங்கள் கொஞ்சம் நேரில் கூட்டிகிட்டு போய் பாருங்கள். சுகரினோட லெவல்ஸை சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு பின் எவ்வளோ அளவு இருக்குது, 3 மாதத்துக்குள்ள சர்க்கரையினுடைய அளவு, அது மாதிரி மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும். ஏற்கனவே எடுத்துருந்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு 1 month கோர்ஸ் மருந்து எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சுகர் வந்து உங்களுக்கு நார்மலுக்கு வந்திருக்கும். உணவுகள் வந்து நல்லா மென்று சாப்பிட்டாவே நல்லா சரியாயிரும். கொஞ்சம் நல்லா மென்று மட்டும் சாப்பிட சொல்லுங்கள், முழுங்காமல் மென்று சாப்பிட சொல்லுங்கள். சரியாம்மா?
ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? மேடம், திருச்சியிலேருந்து பேசுகிறாங்க மேடம். உங்கள் பேருமா? மஞ்சு மேடம். இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சு கூப்பிட்றீங்க? எங்கள் வீட்டுக்கார் கண்டிப்பாக. ஓகே, அவரோட வயசு என்னம்மா? 40 வயசு ஆகுங்க. ஓகேம்மா, டாக்டர்கிட்ட பேசலாமா? அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர், சொல்லுங்கம்மா. எங்கள் வீட்டுக்காரர் சோரியாசிஸ் ப்ராப்ளம். சரி. தோல்லாம் கருப்பாக இருக்கு மேடம். ம், கருப்பு கருப்பாக செதிலாக வருது, அரிப்பு இருக்கு மேடம். ஓகே, எவ்வளோ நாளாக இருக்கு? வலியான ஜாஸ்தியாக இருக்கு மேடம். என்னம்மா? மூட்டில் வலி அதிகமாக இருக்கு மேடம். மூட்டு கால் மூட்டுகளில் வலி இருக்கு. சரி, ஓகே. எவ்வளோ நாளாக அந்த பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு? இது ஒரு 6 மாசமே இருக்குங்க மேடம். சரி, ஓகே. இப்போ சோரியாசிஸ் பிரச்சனையெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே வந்து மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ பிளாக் பேச்சஸ் அண்ட் செதில் எல்லாமே உதிருது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சரக்கொன்றை பூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி சரக்கொன்றை மரம் வந்து பார்த்தீங்க, இல்லை பக்கத்தில் வீடுகளில் வந்து அழகுக்காக வச்சுருப்பாங்க. மஞ்சள் கலர் பூ வந்து ரொம்ப கொத்தா அப்படி சரம் மாதிரி நம்மளுக்கு தொங்க ஆரம்பிக்கும், அதான் சரக்கொன்றை மரம். அதுலேருந்து நம்மளுக்கு அந்த மஞ்சள் கலர் பூ மட்டும் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நல்லா எலுமிச்சம்பால சாறு விட்டு நல்லா அரைச்சி எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு அந்த சோரியாசிஸ் பேச்சஸ் இருக்கோ அந்த இடத்துல நைட்டு ஃபுல்லாக மட்டும் அப்ளை பண்ணி வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சு நல்லா வாஷ் பண்ணி குளிச்சுருங்க. வித்தின் ஒரு 3 டேஸ்லேருந்து 5 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த செதில் செதிலாக உதிர்ந்துட்டு வர்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி அந்த பிளாக் பேச்சஸ் எல்லாம் மாறி நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஆனால் நம்மளுக்கு அந்த சோரியாசிஸ் நோய் வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ளே நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா திரும்ப வாழ்நாள் முழுக்க அந்த சோரியாசிஸ் நோய் வந்து வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி மேலே தடவக்கூடிய ஆயில் ஆயின்மெண்ட்டு அது மட்டும் கொஞ்சம் தொடர்ச்சியாக பூசிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாயிரும். நார்மலாக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு நம்ம உடம்பு ஃபுல்லாக டெய்லி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே சோரியாசிஸ் பேஷண்ட் இருக்கவங்களுக்கு ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸில் நல்லாவே குறைஞ்சிரும். அப்படியே ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாகவே நல்லா குறைஞ்சிரும். மேலும் கடல் தண்ணியிலலாம் குளிக்க வச்சிங்க அப்படின்னாவே நோய் வந்து நல்லா முற்றிலும் நம்மளுக்கு வந்து சரியாயிரும்மா. ஸோ நேர்லையும் நீங்கள் கொஞ்சம் வந்து பாருங்கள். திருச்சியில் எங்களோட ஆஜயர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, நேர்லையும் வந்து பாருங்கள். சுகரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் நிகழ்ச்சியில் ஒரு நேர்கிட்ட சொல்லியிருந்தீங்க, நல்லா சுவைச்சு சாப்பிடணும், மென்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வந்துட்டு லாஸ்ட் பிரேக்குக்கு முன்னாடி கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நல்ல பழங்கள் வந்துட்டு தோலோடு எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஒரு சில பழங்களை எந்தெந்த முறையில் சாப்பிடணுமோ அந்த முறையில் சாப்பிட்டா சுகர் கட்டுக்குள்ளே வரும்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 AM சொன்னால் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு 3 மாதம் 4 மாதம். பட் அந்த வாழ்வியல் மாற்றமாக கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும், என்ன கம்ப்ளீட் ஃபுட் எடுத்துக்கலாம் மேம்? ஓகே, இப்போ அவங்க உணவுகள் எல்லாமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய உணவுகள் அவாய்ட் பண்ணிடுவாங்க. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி நிறைய பேர் வீட்டில் காமனாக இருக்கிறது இட்லி தோசை சப்பாத்தி, இந்த 3 ஐட்டம்ஸ் மட்டும்தான் மாற்றி மாற்றி அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இப்போ காலையில் நம்ம உணவு முறைகளுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம பயிர்கள் வந்து நல்லா எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம அந்த மாவு பண்ட உணவுகள் வந்து என்றைக்காவது ஒரு நாள் நம்ம எடுத்துக்கலாம். அதுபோல் நம்ம கோதுமை உணவுகள் ஏதாவது ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கலாம். தொடர்ச்சியாக வந்து இப்போ சப்பாத்தி சாப்பிட்டே இருந்தால் சுகர் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அது கிடையாது. சப்பாத்தியும் நம்மளுக்கு வந்து மாவு பண்டங்கள் தான். ஸோ அது சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து நைட்டு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகர் வந்து குறையாது. இப்போ அது சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு நாள் மட்டும் நல்ல மென்று நல்லா சாப்பிடுங்க, அது காலை முறைகளில் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து நல்ல கேழ்வரகு, சாமை, கம்பு, தென்னை இந்த மாதிரி இதில் குதிரைவாளி இந்த மாதிரி இதில் நம்மளுக்கு நவதானியங்கள் சொல்லக்கூடிய அந்த தானியங்கள்லேருந்து நம்ம உணவுகள் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு சுகர் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பருப்பு பயிர் வகைகள் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க, இதுலேயும் நம்மளுக்கு நல்லா சர்க்கரையினுடைய அளவுகள் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அடை வந்து பருப்பு அடை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி கஞ்சிகள், அதே மாதிரி களி அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும், உளுந்தங்களி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு சர்க்கரையினுடைய அளவுலேருந்து நம்ம கொஞ்சம் நம்ம குறைச்சி நம்ம கொண்டு வரலாம். இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி எல்லா விதமான உணவுகளும் நம்மளுடைய இதில் வந்து சேர்த்துக்கணும். நம்மளுக்கு நார் சத்து உள்ள உணவுகளும் நம்ம சேர்த்துக்கணும். அதே மாதிரி கசப்பு தன்மை உள்ள உணவுகளும் நம்மளுடைய உணவுகளில் வந்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பழங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிட்ட உடனே வந்து சர்க்கரை வியாதி வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபைபர் டயட்டெல்லாம் நம்மளுக்கு லேக் ஆகுறதுனால தான் நம்மளுக்கு வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா சுகர் உடனே நம்மளுக்கு ஜாஸ்தியாகி காமிக்குது. ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நார்மல் ஆகிக்கும்.
உடனே நம்மளுக்கு ரைஸ் ஆகக்கூடாது அப்படின்னா, நாட்டு வாழைப்பழம் ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டு, கொஞ்சம் தோலோட ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சுகர்னுடைய லெவல்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகாது. அதே மாதிரி பப்பாளி பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், அதனுடைய தோல் வந்து நம்மளுக்கு கசப்பாக இருக்கும். ஸோ ரெண்டையுமே நம்ம சேர்த்து சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு பப்பாளி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சுகர்னுடைய லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா ரெண்டையும் சாப்பிடும்போது பப்பாளி பழம் நம்மளுக்கு குணம் பண்ணி கொடுக்கும். அதனோட தோலில் வந்து நம்மளுக்கு சத்துக்கள் இருக்குது, சுகர் தன்மையை வந்து கொல்லக்கூடிய சத்துக்கள், சுகரை வந்து நல்லா அழிக்கக்கூடிய சத்துக்கள் வந்து அந்த பப்பாளி தோலில் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆப்பிள், மாதுளம்பழம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதுளம்பழத்தில் வந்து வெளித்தோலை மட்டும் நம்ம நீக்கிட்டு அந்த உள்ள நம்மளுக்கு வந்து ஒயிட் கலரில் சாண்டல் கலர்லேயும் மஞ்சள் கலர்லேயும் நம்மளுக்கு சின்ன சின்ன தோல் வந்துருக்கும், அது துவர்ப்பாக இருக்கும். ஸோ அதோட நம்ம அந்த ஜென்டிலாக இருக்க தோலோடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு சர்க்கரையினுடைய அளவு வந்து நல்லா நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஃப்ரெஷ்ஷாக அந்த இனிப்பாக அந்த ஃப்ரூட்ஸ் அது ஜூஸில் வந்து நம்ம சர்க்கரை கலந்து நம்ம குடிக்கிறதுனால தான் நம்மளுக்கு சுகர்னுடைய லெவல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நம்மளுக்கு காமிக்குது. ஸோ அதை விட்டுட்டு நல்லா நம்ம பழங்கள் வந்து நம்ம மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா சர்க்கரையினுடைய அளவு வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக காமிக்காது. நம்ம நார்மலாக நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாவே அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம உணர்ந்துக்கலாம். ஸோ எது சாப்பிட்டாலும் நல்லா வாய் மூடி நல்லா மென்று காற்று புகாத அளவுக்கு, அதே மாதிரி தண்ணியும் குடிக்காமல் நம்ம மென்று அதை கூலாக்கி நம்ம முழுங்கும் போது நம்மளுக்கு நேச்சுரலாகவே நம்மளுக்கு சர்க்கரையினுடைய அளவு வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்குது. என்ன காரணம் அப்படின்னா நம்மளுக்கு எச்சி நம்மளுக்கு ஊற ஊற நம்மளுக்கு எச்சியிலேருந்து அந்த சலைவரி அமிலேஸ் அப்படிங்கிற ஒரு திரவம் வந்து நம்மளுக்கு செக்ரீட் ஆகி வர்றதுனால நம்மளுக்கு வந்து சுகர்னுடைய அளவுகள் வந்து நல்லா அந்த உணவுகள் வந்து நல்லா நம்மளுக்கு டைஜஷன் ஆகிறதுனால சுகர்னுடைய லெவல்ஸ் நேச்சுரலாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த சலைவரி அமிலேஸ் எல்லாமே கரெக்டாக சுரந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பின் வரக்கூடிய என்சைம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக சுரக்க ஆரம்பிக்கும். உணவு ஒரு பதத்துக்கு போனால் மட்டும்தான் நம்மளுக்கு கணையத்துலேருந்து இன்சுலின் வந்து நம்மளுக்கு செக்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம ஒரு முறைப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சர்க்கரை வியாதி வந்து குணமாகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, பிரபா. எங்கிருந்து கால் பண்ணுறீங்க பிரபா? நடக்க முடியல. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 310 அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு. சாப்பிட்டதுக்கு முன்னாடி? சாப்பிட்டதுக்கு முன்னாடி 200-250 அந்த மாதிரி. சரி, ஓகே. நான் சொல்றத மட்டும் வீட்டுல கஷாயம் மாதிரி வச்சு குடிங்க, கண்டிப்பா சரியாயிரும். சரியா? ஓகே. ஆடாதோட இலை கிடைக்குமா? அது ஒரு 2-3 இலை எடுத்துக்கோங்க. வில்வை இலை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சிறு குறிஞ்சான் இலை எடுத்துக்கோங்க. நாவல், நவாமரம், நாவல் பழம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இலைகள் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சீந்தல் இலைகள் எடுத்துக்கோங்க. வேப்ப இலை எடுத்துக்கோங்க. இந்த 6 இலையும் எடுத்து நல்ல ஒரு 4-5 இலை எடுத்தால் போதும். நல்லா போட்டு நல்லா கொஞ்சம் இடிச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றிடுங்க. நல்லா இலை வந்து நம்மளுக்கு நல்லா திப்பி திப்பியாக நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பச்சை இலையை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணியில் நல்லா ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது ஒரு 1/2 டம்ளராக இல்லை ஒரு 50 ml வரைக்கும் நல்லா வத்துனோடனே அந்த கஷாயம் மட்டும் எடுத்து டெய்லி காலையில் ஒருக்க நைட் ஒருக்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வாங்க. ஒரு 1 month குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சுகர் டெஸ்ட் வந்து எடுத்து பாருங்கள். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நல்லாவே நார்மலாக இருக்கும். மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வில்வ பழம் இதில் மேட் பண்ணக்கூடிய மருந்துகள் எல்லாமே எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்கும். அதை எடுக்கும்போதும் நல்லா சர்க்கரையினுடைய அளவு வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துக்களும் எங்களுடைய மேற்பார்வையில் வந்து எடுத்துகிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக நம்ம சரி பண்ணிடலாம். திருநெல்வேலியில் நம்ம ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குமா, நேர்லையும் போய் பாருங்கள். ரிப்போர்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நேர்லையும் போய் பாருங்கள். சரியா? சுகர் வந்துட்டு அக்ரெசிவ் ஆகிடுச்சுன்னா வரக்கூடிய சிம்டம்ஸ் பற்றி சொன்னீங்க. ஒன்ஸ் நிறைய சிம்டம்ஸ் வந்துடுச்சு, ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ரீனல் ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு ஒரு நிலைமையில் இருக்கவங்களை ரிவர்ஸ் பண்ண முடியுமா சித்தா மெடிசன்ஸ் எடுத்து? கண்டிப்பாக. இப்போ சுகர்னால நம்மளுக்கு மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி, டயபெட்டிக் நெஃப்ரோபதி, நியூரோபதி, நம்மளுக்கு அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய மருந்துகள், மூலிகை மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து திருப்ப வந்து ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். நம்ம அந்த பிரச்சனைகள் எல்லாமே இல்லாதவாறு நம்ம கண்டிப்பாக நம்ம குணம் பண்ணி கொண்டு வந்துடலாம். அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதிக அளவில் வந்து நைட் டைம் நம்மளுக்கு வந்து சிறுநீர் வந்து ரொம்ப இழுகிறது, அதே மாதிரி டே டைம்லேயும் நிறைய டைம் வந்து யூரின் போவாங்க.
இப்போ எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட் ப்ராப்ளி ரொம்ப சிவியர் ஸ்டேஜ் டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா மேஜராக கம்ப்ளைண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நார்மலாக எனக்கு ஒரு 1 hour கூட எனக்கு வந்து பஸ்ஸில் வந்து என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு சின்ன பையன், ஒரு 20 years பையன், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்த பையன் எப்படி இருப்பான் அப்படின்னா, சுகர் வந்துட்டு ஒரு 10 minutes ஒருக்க ஒருக்க வந்து நடுவுலேயே வந்து ஸ்டாப்லேயே வந்து அவன் இறங்கிடுவான். அந்தளவுக்கு அவனுக்கு வந்து யூரினேஷன் வந்து ஃப்ரீக்வன்சியாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். திரும்ப ஒரு 4-5 bus பிடிச்சி தான் ஒரு ஊர் தாண்டி வரணும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மருந்துகள் வந்து எடுக்கும்போது படிப்படியாக நம்மளுக்கு அதனுடைய ஃப்ரீக்வன்சியை வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். நார்மலாக எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 times 5 times நம்மளுக்கு நார்மலாக யூரின் போகிற லெவல்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிது அப்படின்னாவே நம்மளோட சிறுநீரகமும் நல்லா செயல்படுது அப்படின்றது தான் அர்த்தம். அதே மாதிரி சக்கரனுடைய அளவும் வந்து நம்ம ரத்தத்தில் வந்து ரொம்ப குறைஞ்சி இருக்கு, ரொம்ப குறைய ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு அர்த்தம். ஸோ அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களுக்குலாம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த மாற்றி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி டயபெட்டிக் ரெட்டினோபதி அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, கண் பார்வை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு மங்கள் தான் ஃபஸ்ட்டு ஏற்படும். தூரத்தில் உள்ளது தெரியாது, ஒன்று கிட்டத்தில் உள்ளது தெரியாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண் ரொம்ப நம்மளுக்கு அந்த கலர்ஸ் அந்த மாதிரிலாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு நம்மளுக்கு மறைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டார்க் ஸ்பாட்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு அந்த கண்ணுக்கு பின்னாடி செல்லக்கூடிய அந்த ரத்த நரம்புகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வெடித்து அந்த குருதி வந்து நம்மளுக்கு ரத்தம் வந்து நம்மளுக்கு கசிஞ்சு நம்மளுக்கு பிளைண்ட்னஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு கண் தெரியாமல் நம்மளுக்கு கண் வந்து அதனுடைய தெரியாமல் நம்மளுக்கு போயிடுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். சுகர்னுடைய லெவல்ஸ் வந்து நல்லா குறைய குறைய கண் பார்வை வந்து நம்மளுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். என்ன அப்படின்னா, ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த லிவர்னுடைய ஃபங்க்ஷனை நம்ம நல்லா அதிகப்படுத்தி விட்டோம் அப்படின்னா கண் வந்து நம்மளுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா லிவரும் கண்ணும் கொஞ்சம் ஷேப்பில் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இங்கே ஸ்டிமுலேட் பண்ணுறப்போ அங்கே நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி டயபெட்டிக் நெஃப்ரோபதி நியூரோபதி அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நரம்பு மண்டலத்தில் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுறது. நம்மளுக்கு ஏற்கனவே அந்த கை கால் குத்தல் எரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனைகளும் நம்மளுக்கு வந்து இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் நம்மளுக்கு குணமானது. மூலிகை மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாயிரும், ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் கண்டிப்பாக. ஓகே மேம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் என்னம்மா? மேம் என் பேர் சுகன்யா. எங்கிருந்து கால் பண்ணுறீங்க சுகன்யா? மதுரையிலேருந்து கால் பண்ணுறேன் மேம். ஓகேம்மா, உங்களோட வயசு என்னம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க முதல்ல? எனக்காக தான் மேம் கேட்கணும், ஏஜ் 27 ஆகுது. பேசலாமா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது டாக்டர். என்னம்மா? ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. 2 months ஸ்கின்ல அலர்ஜி மாதிரி வந்துச்சு. சரி, இப்போ ரொம்ப ஒரு மாதிரி இச்சிங் அதிகமா இருக்கு. நைட்டு தூங்கவே முடியல, ஒரு மாதிரி இச்சிங் அதிகமா இருக்கு. இப்போதைக்கு நான் கோகனட் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்றேன். சரி, இது செஞ்சா ஒரு மாதிரி ரெட்டிஷா ஆயிடுது. ஓகே, ஏதாவது உணவு எடுத்தா அந்த மாதிரி இருக்கா இல்ல எக்ஸ்டர்னலா ஏதாவது அந்த மாதிரி இருக்கா? உணவு எடுத்தா இந்த மாதிரி அலர்ஜி ஏற்படுதா? இல்ல, ஒரு சோப் யூஸ் பண்ணிருந்தேன், அதனால வெளியில ஸ்கின் ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி இருந்துச்சு. அருகம்புல் இருக்கு பாத்தீங்களா, அருகம்புல், மரமஞ்சள், மஞ்சிஷ்டி. சரியா, இந்த மூணுமே நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல காய வச்சது நம்மளுக்கு வச்சிருப்பாங்க. இதை மட்டும் எடுத்துட்டு வந்து நல்லா மூணையும் நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. 2 spoon இல்லாட்டி 3 spoon போட்டு நல்லா தண்ணி ஒரு 4 tumbler நல்லா கொதிக்க ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அது நல்லா 1/2 tumbleraக இல்லாட்டி 1/2 tumbleraக நல்லா வத்துனோடனே அந்த கஷாயம் மட்டும் எடுத்து ஒரு 3 days மட்டும் மார்னிங் எழுந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வாங்க. அந்த அரிப்பு அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு சரியாயிரும். ரொம்ப செவந்து கண்டு கண்டாக நம்மளுக்கு அந்த மாதிரி வருது அப்படின்னா மேலே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் இல்லாட்டி அந்த சரக்கொன்றை புளி அதுக்கப்புறம் வந்து கொன்றை மரத்தோட பட்டை கொஞ்சம் கிடச்சிது அப்படின்னா அதெல்லாம் நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு அதை மட்டும் நல்லா மேலே நல்லா கொஞ்சம் அப்ளை பண்ணி நல்லா பூசி குளிச்சுட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த ரேஷஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாயிரும்.
ஸோ இது வந்து நம்ம அரிப்பு வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இதை மேலில் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. கொஞ்சம் உங்களுக்கு அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் நம்மளுக்கு கிடைச்சிது அப்படின்னா அரிப்பு வந்து திரும்ப ஏற்படாது. அதே மாதிரி உள்ளே இன்டர்னலாகவும் அதை கொஞ்சம் குளிச்சுட்டு வாங்க, கம்ப்ளீட்டாக சரியாயிடும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? சுகர்னால பாதிப்புகள் ஏதாவது இருக்கா? சுகர்னால இந்த யூரின் அதிகமா போகுது, இந்த கால்ல மரப்பு போற மாதிரி இருக்கு. சரி, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு. கால் வலிக்குது, நம்ம கட்டவிரல் மட்டும் வலிக்கிற மாதிரி இருக்கு. சரி, ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சுகர்னுடைய லெவல்ஸும் உங்களுக்கு குறைக்கணும், அதே மாதிரி ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கும் நம்ம மெடிசின்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு சுகர்னுடைய லெவல்ஸ் நல்லா குறையிறதுக்கு சிறு குறிஞ்சான் இலை, வேப்பலை, சரியா, ரெண்டுமே நல்லா இலைகளை வந்து ஒரு ரெண்டு மூணு இலை எடுத்துக்கோங்க. சிறு குறிஞ்சான் இலை ஒரு ரெண்டு மூணு இலை எடுத்துக்கோங்க. இலை கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஆனால் ரெண்டு மூணு இலை எடுத்துக்கோங்க. வேப்பலை வந்து ஒரு 20 இலை இல்லாட்டி 30 இலை அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா கொஞ்சமாக இடித்து போட்டு நல்லா தண்ணி நல்லா ஊற்றி கஷாயம் மாதிரி நல்லா காய்ச்சுங்க. அதை மட்டும் காலையில் ஒரு 50 ml டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் வாக்கிங் மட்டும் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சுகர்னுடைய லெவல்ஸ் வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி தேட்ரான் கொட்டை வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த தேட்ரான் கொட்டை மட்டும் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து நல்லா பாலில் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் நல்லா அந்த கொட்டையை. அதுக்கப்புறம் பாலில் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா நிழலில் உலர்த்தி நல்லா காய வச்சு கொஞ்சமாக நெய் கொஞ்சமாக ஊற்றி அந்த தேட்ரான் கொட்டையை ஒரு 50 gram அளவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது நல்லா நெய்யில் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா மிக்சிலையோ இல்லை எங்கேயாவது மில்லில் கொடுத்து கொஞ்சம் திரித்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா பவுட்ரு ஆயிரும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இடித்து கூட நீங்கள் திரித்து வச்சுக்கலாம். அந்த பவுட்ரு மட்டும் ஒரு ஸ்பூன் அளவு வந்து கொஞ்சம் லைட்டாக மில்கில் நாட்டு மாட்டு பாலில் வந்து ஒரு 10 ml இல்லாட்டி 20 ml மட்டும் பால் எடுத்துக்கோங்க. அது பால் வந்து கொஞ்சம் மருந்து மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த அளவு எடுத்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி டெய்லி சாப்பிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த கை கால் மரத்து போகிறது, டயர்ட்னஸ், எனர்ஜி லாஸ் இந்த மாதிரி இது எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாயிரும். மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நேர்லேயும் மருத்துவமனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மூலிகை சாறுகள் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சரி பண்ணிடலாம். ஸோ ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து 14 இடங்கள் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எங்கேனாலும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மருந்துகள் தான் இருக்கும். மூலிகை மருந்துகள் தான், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. நம்ம நார்மலாக நம்ம சுகர் சர்க்கரை வியாதி வந்து எப்பயுமே குணமடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் கண்டிப்பாக நம்ம குணம் பண்ணிடலாம். தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான்மா இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் தேவகி மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் கடலூர்லேருந்து கால் பண்ணுறேன் மேம். ஓகே தேவகி, இப்போ சொல்லுங்கள், இப்போ யாருக்காக மக்கள் எடுத்து தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் மேம் சோரியாசிஸ் ப்ராப்ளமாக இருக்கான், டவுட்டாக இருக்கு மேம். ஓகே, உங்கள் வயசு என்னம்மா? நிறைய உடம்பு ஃபுல்லா இருக்கா இல்ல ஒரு ஒரு இடத்துல தான் இருக்கா? தலையிலயும் முதுகுலயும் மட்டும் தான். முதுகுலயும் மட்டும் இருக்கு. சரி, ஓகே. தலையில எவ்வளவு நாள் இருந்தது பொடுகு மாதிரி? 1 month தானே அந்த மாதிரி இருக்கு. ஓகே, சரியா நம்ம கவனிக்கல அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு முதுகு பின்னாடி, கழுத்துக்கு பின்னாடி, காதுக்கு பின்னாடிலாம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். சரியா, சொரியாசிஸ் தான். கொஞ்சம் நீங்கள் தலைக்கு வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயில் வந்து எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக அதை வந்து நார்மல் பண்ணிடலாம். சரியா, அதே மாதிரி கமர்ஷியல் ஐட்டம்ஸ் எதுவும் கொஞ்சம் யூஸ் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட்டு சீவக்காயினாலும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக பொடுகு வந்து நல்லா போக ஆரம்பிச்சிடும். ஆடு தீண்டா பாலை இலை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நாய் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி தை வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ அந்த செடி வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டுமே வந்து ஒரு 100 ml 100 ml சாறு எடுத்துக்கோங்க. நல்லா தேங்காய் எண்ணெயும் வேப்பெண்ணையும் சேர்த்து ஒரு 200 ml எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 100 ml, வேப்பெண்ணெய் ஒரு 200 ml சேர்த்து 200 ml எடுத்துக்கோங்க.
ஃபஸ்ட்டு எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா ஊற்றி நல்லா ஹீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சாறு, ரெண்டு பிளான்ட்டும் எடுத்து வச்சுருந்த சாறை மட்டும் எடுத்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணி நல்லா ஹீட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த கரகரப்பு பதம் வந்ததுக்கப்புறம் ஆயிலை வந்து நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஆயில் வந்து தொடர்ச்சியாக கொஞ்சம் வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி வீக்லி ட்வைஸ் வந்து தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் வந்து சரியாயிரும். அதே மாதிரி முதுகில் உள்ள பேச்சஸ்க்கும் அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு வாங்க, அதிலே சரியாயிரும். கொஞ்சம் நேர்லேயும் கொஞ்சம் வந்து மருந்துகள் வந்து உள்ளே வந்து எடுத்துக்கோங்கம்மா. அப்படின்னா தான் திரும்ப திரும்ப நம்மளுக்கு அந்த நோய் வரவிடாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் சொரியாசிஸ்க்காக வந்து பல காலங்களாக வந்து சிகிச்சை முறைகள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது. இது கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ஒரு கோர்ஸ் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம சொரியாசிஸ் நோய் எல்லாமே முற்றிலும் நம்ம வந்து குணப்படுத்திடலாம். சரியாம்மா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? அரிப்பு காயமாயிடுது, அது வந்து ஆறவே இல்லை மேம். அப்படி இருக்கு. ஓகே, அது சரியா இருக்குது, டிப்ஸ் இருந்தா கொடுங்க. ஓகேம்மா, சுகரினுடைய அளவு குறைஞ்சிருச்சுனாவே புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும். சரியா? பேசிக்காக ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்லை. சுகரினுடைய லெவல்ஸ் நல்லா குறைங்க, புண்ணு நல்லா சீக்கிரமாக நம்மளுக்கு ஆற ஆரம்பிச்சிடும். ஸோ புண்ணு ஆறுறதுக்கு எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் ஒரு தைலம் வந்து கொடுக்குறோம். அதை கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு வாங்க, கம்ப்ளீட்டாக அந்த புண்ணும் நம்மளுக்கு வந்து சரியாயிரும். மலை வேப்பிலை இலை வந்து கிடச்சிது அப்படின்னா அதை நல்லா எடுத்து கொஞ்சம் காய வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கிலோ அளவு இலை கிடச்சிது அப்படின்னா எடுத்து நல்லா நிழலில் உலர்த்தி காய வச்சுருங்க. அது நல்லா பவுடர் பண்ணிடுங்க, நல்லா மிக்சியில் போட்டு காஞ்சதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி அது ஒரு ஸ்பூன் அளவு ஹாட் வாட்டரில் கலந்து டெய்லி குடிச்சிட்டு வாங்க. 30 days மட்டும் குடிங்க, சுகரும் நல்லா கம்ப்ளீட்டாக நார்மலுக்கு வந்துடும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து புண்ணும் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே ஆற ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு சுகரை வந்து நல்லா குணப்படுத்தணும் அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சாறுகள் வந்து கொஞ்சம் நாங்கள் சொல்கிற வரைக்கும் எடுத்துகிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முற்றிலும் அந்த HbA1c லெவல்ஸ் எல்லாம் நார்மலுக்கு வந்துருச்சு, அது எல்லாமே நம்மளுக்கு நார்மல் ஆகிடுச்சு, நம்மளுக்கு சுகர் லெவல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நார்மலுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடம்புல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை அப்படின்ற ஸ்டேஜில் நம்ம மெடிசன்ஸை வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா உணவு பழக்க முறைகள் வச்சே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டெஃபிஷியன்சி தான் நம்மளுக்கு. சர்க்கரை வியாதி வந்து ஒரு நோய் வந்து நம்மளுக்கு கிடையாது, ஒரு டெஃபிஷியன்சி தான். நம்ம இன்சுலின், நம்ம பான்க்ரியாஸ் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு இன்சுலின் நம்மளுக்கு செக்ரேட் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னாவே அடுத்து நம்ம மருந்துகள் மாத்திரைகள் இல்லாமல் நம்ம உடம்பு வந்து செல்ஃபாக நம்மளுடைய கைடன்ஸ்லேயே நம்ம வச்சுக்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? எங்கிருந்து சார் கால் பண்றீங்க? ராஜபாளையம் மேடம், ராஜபாளையத்துல இருந்து மேடம். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பொண்ணுக்கு, பொண்ணுக்கு மேடம், பொண்ணுக்கு கேட்கணும். அவங்க வயசு? வயசு வந்து 24 முடிஞ்சிருச்சு மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம், பொண்ணு வந்து 21 வயசு ஆகுது. சரி, ஆனா வந்து வீணா இருக்கிறா வந்து கொஞ்சம் உடம்பு தேராம அப்படியே அந்த எலும்பு தெரியுமில்ல, அந்த இந்த இடம்பு அந்த காலத்துல அந்த மாதிரி இருக்கா மேடம்? சரியாயிரும். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.